எல்லாத்துக்கும் இன்னைக்கு குக்கு கிச்சன் சீனியில் நம்மளோட ரெசிபி வந்து தேங்காய் சாதம். இது பாருங்க சுவையான தேங்காய் சாதம். வாங்க குக்கு சேனலுக்குள்ளே போவோம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெள்ளைக்கடலை காய வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்க, சூடானதும் கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சமாக அரை டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் போல் போடுங்க. ஃப்ளேம் ஸ்லோவாக வச்சுங்க. அப்புறம் நம்ம டால் ஒரு டீஸ்பூன் போல் உளுந்து ஒரு டீஸ்பூன், அதுலேயே இது கச்சங்காய் ஜூஸ் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் கூட, இல்லாட்டி ஒரு கரண்டி கூட சாப்பிட்ற கண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். தீஞ்சி போகாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். இப்போ நம்ம பட்டை மிளகாய் வந்து வெட்டிட்டுருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று சிறுத்தாய் ஒரு இஞ்சி அது ஒரு டீஸ்பூன் கூட, கருப்பில் கொஞ்சம் போடுங்க, பேரங்காயின் தூள் போடுங்க. அப்புறம் நம்ம தேங்காய் திருண தேங்காய் ஒரு அரை கப்பு உப்பு போடுங்க. உப்பு வறுக்க வேணாம் தேங்காய், கலர் மாறக்கூடாது. இது வந்து பீனட் கச்சாந்தானா, அது வந்து இது வந்து நான் ரோஸ்டட் பண்ணுது, ரோஸ்டட் பண்ணாமல் இருந்தால் முதல்ல தாளிக்கும் போதே அதிலே போட்டு நீங்கள் கிண்டிக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம. சோறு வந்து இதாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது, அப்போ தான் அது நல்லா சாப்பிட. குழஞ்சிருச்சுன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க, உப்பு உங்கள் அளவுக்கு போட்டுக்குங்க, எவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நான் தேங்காயில் முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டேன், ஏன்னா அப்பயே ரொம்ப உப்பு போட்டுட்டோன்னா தேங்காய் வந்து உப்பு கறிக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சோற்றில் போட்டு கிண்டி நல்லா இதாக்கி இறக்கி வேண்டியது. டேஸ்டான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு சுவையான தேங்காய் சாதம். எல்லோரும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு, சாப்பிட ருசியாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ரொம்ப நன்றி.